ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி சண்டே, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் வந்து மார்னிங் எழுந்திரிக்கணும்னு சொல்லுவேன். அப்போ நான் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சதுனால தான் சொல்கிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, நான் சில விஷயங்களை வந்து மோட்டிவேஷ்னலாக கேட்டுகிட்டே கண்டிப்பாக வந்து அதை உங்ககிட்ட உடனே சொல்லணும், கன்வே பண்ணிடணும், அதை நான் பண்ணுறேனோ இல்லையோ கன்வே பண்ணிடணும்னு நினைப்பேன். பட் இந்த டைம் வந்து நாங்கள் வெற்றிகரமாக 1 வீக் மார்னிங் 5 o'clock எழுந்து பழகிட்டேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 1 வீக்லே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, காலையில் எழுந்துட்டால் நீ வந்து வெற்றி பெற்றுடுவியா, பேப்பர் போடுறவங்களாம் வெற்றி பெற்றுட்டாங்களா, பால் ஊற்றுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா, சீக்ரெட் புக்கு படித்த உடனே நீ வந்து அம்பானி பக்கத்தில் உட்கார போறியான்னு கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட கேட்டிருக்காங்க. சரி, நான் எதுக்காக அம்பானி பக்கத்தில் உட்காரணும், அது என்னோடய லட்சியமோ கனவோ கிடையாதே. எனக்குள்ளே என்ன கனவு இருக்குது, எனக்குள்ளே என்ன லட்சியம் இருக்குது, எனக்குள்ளே எந்த விஷயம் சந்தோஷத்தை தரும்னு தீர்மானிக்க வேண்டியது நான் தான். அது உங்களுக்குமே பொருந்தும். இந்த புக்கை படிக்கிறதுனால நமக்கு ஒரு விதமான மனநிலை இருக்கும். நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி மனநிலை இருக்குது பாருங்கள். இந்த புக்கை படித்த உடனே இந்த அம்மா வந்து அப்படியே ரொம்ப பெரிய ஆளாகி அம்மானி கூட உட்கார போகிறாங்க அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட பார்வையில் எதுக்கு இந்த புக்கெல்லாம் படித்து வேஸ்ட் பண்ணிக்கிற, அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது வேணாலுமே நினைக்கலாம். பட் புக் படிக்கிறதுனால தான் என் லைஃப் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஈவன் சின்ன வயசுலேருந்தே கூட நான் புக் படிச்சுருந்தா இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி இல்லை. எதாவது மேகசின்ஸ் படிப்பேன், அவள் விகடன், ஸ்நேகிதி, அதுலேயுமே பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேறதுக்காக வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய சுய தொழில், ஹஸ்பண்ட் இல்லாமல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு தாங்க வரேன். அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்த நான் இப்போது இந்த யூடியூபெல்லாம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 3 புக்கு வாங்கியிருந்தேன். த சீக்ரெட், அது வந்து ராண்டா பைரன் எழுதியிருக்காங்க, அண்ட் மிராக்கல் மார்னிங், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை, ஹால் எல்ராட் எழுதியிருக்காரு, அண்டு உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி, ஜோசப் மர்பி எழுதியிருக்காங்க. மூணுமே 3 முத்தான புக்குன்னு சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் தொடர்ந்து படிக்காமல் ஒரே ஒரு தடவை படிச்சிங்கன்னா கூட 10% லைஃப் வந்து மாறலாம். இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வரலாம். நம்ம அடிக்கடி நான் சொல்வேன் மார்னிங் எழுந்தால் வெற்றி பெறலான்னு. அப்போ நிறைய பேர் ஈவன் என்னோடய அக்கா கூட கேட்டிருக்கா, பேப்பர் போடுறவங்களாம் என்ன சாதிச்சாங்கன்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பேப்பர் அப்படின்றது அந்த மார்னிங் தான் போட முடியும், ஓகேவா? அந்த டைமை தாண்டிட்டால் அந்த பேப்பர் போட்டு எந்த வேல்யூவும் இல்லை. சில பேர் டைமுக்கு பேப்பர் வரலன்னா வாங்கக்கூட மாட்டாங்க. அப்போ அந்த பேப்பர் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அது எந்த டைம், மார்னிங் டைம் தான். ஸோ அந்த மார்னிங்கை விட்டுட்டானா, ஒரு பேப்பர் ரெகுலராக போட்டுன்னு இருக்க ஒருத்தவங்க அந்த மார்னிங்கை விட்டுடுறாங்கன்னா அவங்களுக்கு அதனால் வர பாதிப்பை யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு பர்பஸ், ஒன்று ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்காங்க, அந்த மார்னிங் வர இன்கமாவது எனக்கு வரட்டமேன்னு போடுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸால் பேப்பர் போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைம் அவன் மிஸ் பண்ணி அந்த மார்னிங் எழுந்திருக்கலன்னா என்ன ஆகும், அந்த வேலை கிடைக்காது, அதனால் வர அந்த இன்கம் பெனிஃபிட் கிடைக்காது. இன்றைக்கி அவன் அந்த இன்கம் வச்சு அவனோட ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ செமஸ்டர் ஃபீஸோ கட்டினானா, நாளைக்கு அவன் படித்து முன்னேறி வேறு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அது உருவாக்கும். சப்போஸ் மார்னிங் எழுந்திருக்கலாம் என்ன ஆயிருக்கும், அந்த காசு கிடச்சிருக்காது, அந்த காசுக்காக யார்ட்டையாவது போய் கெஞ்சணும், ஈவன் வந்து அவன் ஒரு டீமோட்டிவேஷனில் அந்த செமஸ்டர் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை தவிர்த்து வேறு வேறு காரணங்கள் கூட இருக்கும். அந்த பேப்பர் போடுறதுனால கிடைக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாயில் அவங்களுக்கு எவ்வளோ தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அந்த மாதிரி பூர்த்தி செய்யும்போது அவனுக்கு எவ்வளோ நன்மைகள் விளையலாம் இல்லையா? ஏன் நம்ம யாரும் அதை பார்க்குறது இல்லை? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வெற்றி பெறும்போது சின்ன வயசில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த அவனே நல்லா யோசித்தானா என்ன தோணும் அவனுக்கு, ஆமாம் இல்லை அன்றைக்கி படிக்கிறதுக்கு காசே இல்லை, வீட்டில் அப்பா அம்மாவாலையும் கட்ட முடியல, இல்லை இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு எனக்கிட்ட காசு இல்லை, அன்றைக்கி நான் பேப்பர் போட்டு வச்சு இந்த காசில் தான் வந்து நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம்ல. ஸோ காலையில் எழுந்ததுனால தான் அவனுக்கு அந்த இன்கமாவது கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, ஜீரோவில் நீங்களும் ஒன்றுமே சம்பாதிக்கல, இன்னொருத்தவனும் ஒன்றும் சம்பாதிக்கல, ஆனால் அவன் மார்னிங் எழுந்து அந்த 1 hour பேப்பர் போட்டான்னா அவனுக்கு அந்த இன்கம் கிடைக்கும், உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்காது. ஸோ மார்னிங் எழுந்து
அவன் நிச்சயமாக வெற்றி தான் பெறுறான். அது இல்லாமல் அவனோட தேவைகளை அவன் பூர்த்தி பண்ணிக்கிறான். உங்களோட பார்வையில் ஒரு கார் வச்சுருக்கணும், ஒரு வீடு வச்சுருக்கணும், இல்லை வெளிநாடு போயிருக்கணும், இப்படி இருக்கவங்க தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொருத்தவங்க பார்வையில் நல்ல மனைவி, கணவன், குழந்தைகள், உறவுகள் சூழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கலாம். இன்னொருத்தவங்க நல்ல நட்பு கிடைக்கணும், இந்த நட்பு கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கலாம். இன்னொருத்தவங்க பிறருக்கு உதவி செய்கிறது தான் என் வாழ்க்கையோட பாக்கியம், மற்றவங்களை முன்னேற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்களை முன்னேற்றுறத ஒரு பெரிய விஷயமாக நினைக்கலாம் இல்லையா. ஸோ மற்றவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது, உங்களோட சந்தோஷத்தையும் மற்றவங்க நிர்ணயிக்க முடியாது. அவங்க உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கு நிச்சயமாக நம்ம மார்னிங் எழுந்து ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்குங்க. இதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பேப்பர் போடுற கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அந்த கான்செப்டை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், பால் ஊற்றுறவர் முன்னேறிட்டாரான்னு கேட்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு சொந்த வீடாவது வச்சுருப்பாங்க, தான் பெற்ற குழந்தைங்களை நல்லா முன்னேற்றி இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க மேக்ஸிமம். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ ரீசன்ட் டைமில் படிக்கிற அந்த மிராக்கல் மார்னிங் ரொட்டீனில் ஆத்தர் சொல்கிற அந்த 6 நடவடிக்கையை நம்ம பண்ணும்போது நல்ல மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகுது, நமக்கு புது புது வாய்ப்புகள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆத்தரே சொல்லியிருக்காரு, அவர் ஃபஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் ஆகி பெட்டில் இருக்கும்போது அவரை பார்க்க அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்களாம். ஏன்னா அப்போ அவர் கையில் நிறைய பணம் இருந்ததுனால சாப்பாடு கொடுக்க ஒருத்தவங்க, டாய்லெட் கூட்டிகிட்டு போக ஒருத்தவங்க, அவர்கிட்ட மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்ணுறவங்கன்னு அத்தனை பேர் இருந்தாங்களாம். இதே ஆத்தர் செகண்ட் டைம் பொருளாதார வீழ்ச்சியப்போ அவரோட பிஸ்னஸ் எல்லாமே இழந்து கிட்டத்தட்ட 425,000 டாலர் வந்து கடனில் இருந்தாராம். இது இப்போ ஒரு 80 ருபீஸ் பர் டாலருக்குன்னு போட்டால் கூட 3,40,00,000 கிட்ட வருது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து கடனில் இருந்தப்போ ஒருத்தவங்க கூட வந்து அவரை எட்டி பார்க்கலையாம். அவரோட ஒய்ஃபும் அவரோட குழந்தைகளும் அவரோட சிஸ்டர்ஸ்லாம் தான் அவர் கூட இருந்திருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து இந்த ரெண்டுத்தில் எது கடினமான காலம் அப்படின்னு கேட்டால், நான் கடனில் இருந்தது தான் கடினமான காலம்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எனக்கும் இருக்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மீள முடியாத கடன் பிரச்சனையை கூட வந்து நம்ம இந்த மார்னிங் மிராக்கிள் மார்னிங்கை வந்து எழுந்திருக்கிறதுனால சூப்பராக வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த நிலமையிலையும் உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த நிலமையில் எவ்வளோ கஷ்டத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மார்னிங் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த 5 மினிட்ஸ் ப்ரேயர், உங்களுக்கு நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் அண்ட் அந்த விஷுவலைசேஷன், நாளைக்கு நான் இப்படி தான் இந்த நிலமையில் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறது வெற்றி தரும்.